அப்புறம் காஞ்சி மடத்துல போய் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. காஞ்சி மடத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? யாராவது சொன்னாங்களா இஸ்லாமியர்களை பார்த்து நீங்க தொப்பி போடாதீங்க, நீங்க வந்து நமாஸ் பண்ணாதீங்க, நீங்க தொழுகைக்கு போகாதீங்கன்னு யாராவது சொன்னாங்களா? எந்த ஐயரா சொல்லியிருக்காங்களா? அனைத்து சாதியினரும் அணிவிக்கிறது இல்ல, அணிவிக்க வேண்டாம்னு யாரும் சொல்லலையே. இப்ப ஆசாரிகள் புனல் போடுறாங்க, வைஷ்ணவா புனல் போடுறாங்க, விஸ்வகர்மா போடுறாங்க, செட்டியார் போடுறாங்க, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அதாங்க நம்ம இஷ்டத்துக்கு போட முடியாது, அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இப்ப இதை சர்ச்சையாக்குறதுக்கு காரணம் என்ன? அப்ப இதை தொட்டா வேற எங்கேயோ வெடிக்கும். இந்த தாக்குதல் வந்து குறிப்பா பிராமணர்களை தாக்கி மட்டும்தான் வருது, வேற ஒருத்தர் பார்த்து தாக்கி வரலையே. செட்டியார் ஏன் பூனல் போட்டிருக்கான்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. பிராமணர் பூனலா இருப்பேன், பிராமணர் குடுமையா இருப்பேன், பூனல் இல்லைன்னா பண்ணிக்கு கல்யாணம் பூனல் போடுவேங்கிறீங்க. கருவறைக்குள்ள நாங்களே போக முடியாது, கருவறைக்குள்ள ஆகம விதிப்படி அந்த சாஸ்திரம் படிச்சவங்க அவங்க மட்டும்தான் போகலான்னு சிலது இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது யாருமே போக முடியாது. இந்த கருவறைக்குள்ள போறது வந்து போய் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம கடவுளை கும்பிட்டு அங்கே போகிறோமா? பிரச்சனையை கிளப்பதுக்கு அங்கே போகிறோமா? இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் வந்து இந்த தேவையில்லாத வன்முறை கலாச்சாரத்தை தூண்டி விடுறாங்க. இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ஜெய் ரஹீம் என்பவர் இந்துக்களின் புனித அடையாளமாக கருதும் பூணூல் என்ற ஒரு அடையாளத்தை காஞ்சி ஸ்ரீ சங்கர மடத்திலிருந்து அறுக்கும் போராட்டத்தை தொடங்குவேன், எங்களின் இஜாப் என்ற போராட்டம் கர்நாடகாவில் தடை செய்யப்பட்டால் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டதற்காக எங்கள் நிறுவனத் தலைவரின் ஆலோசனைப்படி கடந்த சில நாட்களாக அவருடைய அந்த கருத்துக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை மூலமாக என்பதற்காக நாங்கள் நேற்று டிஜிபி அலுவலகம் சென்று நம்முடைய மதிப்பிற்குரிய பிஜேபியின் தேசிய செயலாளர் சிறுபான்மையின் பிரிவு வேலூர் இப்ராஹிம்ஜி அவர்களின் துணையோடு ஒரு புகார் கடிதம் கொடுத்தோம். அந்த புகார் கடிதத்தின் அடிப்படையில் நேற்று இரவு இந்த சர்ச்சைக்குரிய கருத்தை கூறிய திரு தடா ஜே ரஹீம் என்பவரை கைது செய்துள்ளார்கள். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை, அதில் யாரும் யாரையும் தடை பண்ணக்கூடாது, யாரும் யாருக்கும் தடங்கள் சொல்லக்கூடாது. இது அனைவருடைய உரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒவ்வொருத்தரும் எந்த வழிபாடு முறையை நீங்கள் நம்புகிறீங்களோ அதன்படி போகலாம் அப்படிங்கிறதா இந்திய அரசியலமைப்பு சட்டம். இதில் இதை நான் செய்வேன், அதுக்கு நீ போகக்கூடாது, அதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பது நம்முடைய வேலூர் இப்ராஹிம்ஜி தெளிவாக சொல்லிட்டார் அவருடைய பேட்டியில். அதே மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், மனிதன் மனிதனாக இந்த பூமியில் வாழறதுக்கு தான் வழிபாட்டு முறைகளே. அதை விட்டுட்டு நான் வந்து இதை செய்வேன், இந்த அடையாளத்தை அழிப்பேன், அந்த அடையாளத்தை அழிப்பேன்னு சொன்னால் நீங்கள் இப்போ இஸ்லாமியர்களும் சரி, கிறிஸ்துவர்களும் சரி, இந்துக்களும் சரி, எல்லாருமே இறைவன் இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு வர்றோம். இறைவன் இல்லைன்னு சொல்கிறவங்க தான் வந்து இந்த தேவையில்லாத வன்முறை கலாச்சாரத்தை தூண்டி விடுறாங்க. அவங்களுக்கு இறைவன் இருக்காரா இல்லையாங்கிற சந்தேகம் இருக்கும்போது அவங்க இதை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நிச்சயமாக இது வந்து அவர் சொன்ன கருத்தா இல்லை அவர் பின்னாடி இருந்து யாராவது அவரை சொல்ல வச்சுருக்காங்களாங்கிறது இனிமேல் காவல்துறை தான் அதை விசாரித்து சொல்லணும். அதனால் இது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை யாராக இருந்தாலும் யார் வந்து இதை பற்றி பேசி பொதுமக்களிடையே தேவையற்ற வன்முறையோ சில விஷயங்களோ கிளப்பி விடலாம்னு நினச்சாங்கன்னா அவங்க மீது சட்டப்படியான நடவடிக்கை தொடரும் என்பதற்கு முன்னுதாரணமாகத்தான் நேற்றைக்கு திரு ரஹீம் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது வந்து அவருக்கு மட்டும் இல்லை, அனைத்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை மற்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்களோ யாரும் எந்த மதத்தையோ எந்த வழிபாட்டு விஷயங்களையோ பற்றி தேவையற்ற சர்ச்சையான கருத்துக்களை பரப்பக்கூடாது என்பது அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். இல்லை, பூணூல் வரலாறு அப்படின்னீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கோட்பாடு, ஒரு வழிமுறை வழிபாடுகள் இருக்குது. இப்போ சிவன்கோயிலுக்கு போகிறவங்க நெத்தியில் விபூதி வச்சுட்டு போகிறாங்க, பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்க நாமம் போட்டு போகிறாங்க. ஸோ அது ஒரு வழிபாட்டு முறையின் அடையாளம். அப்போது வந்து இப்போ பிராமணர்களுக்கு வந்து பூணல் அப்படிங்கிறது தொடர்ந்து அது ஒரு கவச்சம் மாதிரியே வந்து அது பூணல் தொடர்ந்து அவங்க போட்டுக்கிட்டு வரணும்னு சொன்னால் உபநயனம்ங்கிறது பண்ணுறாங்க. மற்றவங்க செட்டியார்கள் எல்லாருக்குமே இந்த பூணல் வழிமுறை இருந்துட்டு தான் இருந்திருக்குது. நாளடைவில் இந்த நம்மளுடைய கலாச்சார மாற்றங்கள் வரும்போது அதெல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ பிராமணர்களே நிறைய பேர் பூணல் போடாதவங்க இருக்கிறாங்க. ஆஃபீஸுக்கு போனால் பூணல் போடக்கூடாது, குடுமி வச்சா குடுமையை கிண்டல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய அரசியலமைப்பில் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கிறனால நிறைய பேர் அதை விட்டு மாறக்கூடிய சூழ்நிலையில் வந்திருக்குது. ஒரு பிராமணனாக பிறந்தவர் வந்து முதல்ல குழந்தையாக பிறந்து அவர் வந்து பூணல் அணிவிச்சதுக்கப்புறம் தான் அரை மனுஷனாக மாறுறாருங்கிற மாதிரி தானே சில சாஸ்திர சம்பிரதாயங்கள் அது சொன்னால் அது தனி பேட்டியிலேயே போயிட்டுருக்கு உங்களுக்கு. அது
ஸோ எந்த ஒரு மதத்துக்குமே இப்போ ஏன் விபூதி அணிகிறோம், எதுக்காக வந்து குங்குமம் அணிகிறோம், இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ உடம்புல அணியக்கூடிய நகைகளுக்கே சொல்கிறாங்க, இந்த நவத்வாரத்துக்கும் அணியக்கூடியது வந்து ஒவ்வொரு வர்மம் அப்படிங்கிறாங்க. திருநீர் அணிஞ்சிங்கன்னா நெத்தியில் இருக்கக்கூடிய நீரை எடுத்துருவோங்கிறான், தலைவலி போயிடும் அப்படிங்கிறான். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி தனியாக இருக்குது, அது தனி டாப்பிக்காக இருக்கும் உங்களுக்கு. அப்போது இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கிறதுனால தான் அதை அறுப்பேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிராமணர்களை சொன்னால் பிராமணர்கள் எதிர்த்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து தவறான கருத்தாகவும் இப்போ இருக்குது. இப்போ அப்படிலாம் கிடையாது. எங்கள் ராமநாதன்ஜியெல்லாம் வந்து ஏதாவது நாம்கே வாசே பிராமணனுங்கிற மாதிரி அவரெல்லாம் வாஞ்சிநாதன் குரூப் அதெல்லாம். அப்போ என்னன்னா நீங்கள் உடனே கோட்சே பரம்பரியான்னு கேட்பாங்க. கோட்சேங்கிறவர் யாருன்னு நம்ம பேர் ரொம்ப பேருக்கு தெரியாது. காந்தியை சுட்டு கொண்டவருங்கிற மட்டும்தான் தெரியும். அவர் தடா ரஹீம்கிட்ட பேசும்போது அவர் அதான் சொல்கிறாரு, கோட்சே வாரிசாக வந்தவங்களெல்லாம் நாங்கள் வந்து அப்படி சொல்லியிருக்கோம். கோட்சே வாரிசுன்னு யார் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கா? அப்புறம் காஞ்சி மடத்தில் போய் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். காஞ்சி மடத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? யாராவது சொன்னாங்களா? யாராவது நீங்கள் வந்து இஸ்லாமியர்களை பார்த்து நீங்கள் தொப்பு போடாதீங்க, நீங்கள் வந்து நமாஸ் பண்ணாதீங்க, நீங்கள் தொழுகைக்கு போகாதீங்கன்னு யாராவது சொன்னாங்களா? எந்த ஐயராக சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை இந்த இஜாத் விவகாரத்துலேயே அது நடத்துகிற அந்த இஜாத் விவகாரத்து ஆரம்பித்த பள்ளி வந்து ஐயரோடது கிடையாது, அது ஒரு ஏதோ ஒரு பள்ளி. அவங்க ஏதோ ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இதை சொல்லக்கூடிய விஷயமே இல்லை. ஸோ அதனால் இது வந்து தவறாக சித்தரிக்கப்பட்டு வேணும்னே தமிழக அரசியலை க்ரியேட் பண்ணணும், அப்படி பிரச்சனையை க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காக. ஏன்னா அது பாஜக ஆளக்கூடிய மாநிலமாக இருக்கிறதுனால இங்கேருந்து இதை கிளப்பி விட்டு அங்கேருந்து திரும்பி வரும்னு அவருக்கு தெரியுது. அது அவராக பேசினாரா இல்லை வேறு யாரும் சொல்லியிருக்கிறாங்களாங்கிறது இன்னும் தெரியாது. அது காவல்துறை கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்ராஹிம் சார் சொல்லும் போது சொன்னார், பிராமணன் வந்து அடிச்சா கேட்க மாட்டாங்க, அதனால தான் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நீங்களும் சொன்னீங்க ராமநாதன்ஜி வந்து அப்படி கிடையாது, அவர் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு வடிவேல் கம்பெனி தான் வருது, ஐயர்லேயே ஒரு ரவுடி ஐயராக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய கருத்து இருக்குது. இப்போ நம்ம அது விட்டுரும், அது விவாதம் இப்பொழுது இல்லை. அதாவது நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொன்னீங்க இந்துக்களுடைய சின்னமாக இருக்குது பூணூல் அப்படின்னு சொன்னீங்க, அது ஏன் அனைத்து சாதியினரும் அணிவிக்கிறது இல்லை? அது வந்து அந்தந்த தலைவர்கள்ட்ட தான் கேட்கணும். நீங்கள் அணிவிக்க வேண்டாம்னு யாரும் சொல்லலையே. அணிவிக்க இப்போ நீங்கள் தான் முதல்ல சொன்னீங்க உங்கள் பேட்டியில், இது வந்து ஆரம்பிக்கிறது வந்து சில ஜாதிகளை சொல்லி அவங்க தான் இதை விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அது பஞ்சா தான் வருது, அங்கே பூனலாக வரல. நீங்கள் கேட்ட முதல் கேள்வியிலேயே அது பஞ்சா தான் வருது. வந்து அது சட்டை ஆகுதா பூனல் ஆகுதா வேறு ஏதாவது ஆகுதாங்கிறது வந்து அதுக்கப்புறம் அது தேவைப்படும் போது அதை மாற்றிக்கிறோம். அதை அவங்க போட்டதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. இப்போ ஆசாரிகள் பூனல் போடுறாங்க, வைஷ்ணவா போலர் போடுறாங்க, விஸ்வகர்மா போடுறாங்க, செட்டியார் போடுறாங்க, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அதாங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு பூனல் வந்து நம்ம கீழே வரைக்கும் போட முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு போட முடியாது. அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது, பிரம்ம முடிச்சுன்னு ஒன்று இருக்குது, இத்தனை பூனல் போடணும்னு இருக்குது, அது ஒரு தனி ஹிஸ்ட்ரியே இருக்குது அதுக்கு. அப்போ என்னான்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ தான் இதை சர்ச்சையாக்குறீங்க, இவ்வளோ வருஷம் இதெல்லாம் விட்டுட்டீங்களே, இப்போ இதை சர்ச்சையாக்குறதுக்கு காரணம் என்ன? அப்போ இதை தொட்டால் வேற எங்கேயோ வெடிக்கும். உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? பூ மேல கோபம், நூல் மேல கோபம், ஒன்னு பூணூல் ஆராய்ச்சி பண்றீங்க, வேற ஏதாவது ஆராய்ச்சி பண்றீங்க, இவ்வளவுதான் பாவம் அவங்களை. இது வந்து இந்த கேள்வி வந்து இல்லைன்னா இந்த தாக்குதல் வந்து குறிப்பா பிராமணர்களை தாக்கி மட்டும்தான் வருது, வேற ஒருத்தர் பார்த்து தாக்கி வரலையே. செட்டியார் ஏன் பூணல் போட்டிருக்கான்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. வேற ஒருத்தர் ஏன் பூனல் போட்டிருக்காங்க? பிராமணர் பூனலா இருப்பேன், பிராமணர் குடுமையா இருப்பேன், பூனல் இல்லைன்னா பண்ணிக்கு கல்யாணம் பூனல் போடுவேங்கிறீங்க. அதாங்க நாங்க வந்து டிஃபரெண்டான ஐயருங்கிறதுக்கு தான் இப்ப ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். எங்களை அடிச்சா நாங்களும் அடிப்போங்கிற மாதிரி தான் இது. இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. கருவறைக்குள்ள நாங்களே போக முடியாது. கருவறைக்குள்ள ஆகம விதிப்படி அந்த சாஸ்திரம் படித்தவங்க அவங்க மட்டும்தான் போகலான்னு சிலது இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது யாருமே போக முடியாது. இந்த கருவறைக்குள்ள போறது வந்து இப்போ போய் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம கடவுளை கும்பிட அங்கே போகிறோமா, பிரச்சனையை கிளப்பதுக்கு அங்கே போகிறோமா? கருவறைக்குள்ளே போகிறதுங்கிறது வந்து நம்மளுடைய பிரச்சனையை கருவறைக்குள்ளே போகிறதா? இல்லை இல்லையா, நமக்கு சாமி கும்பிட தானே கோயிலுக்கு போகிறோம். இப்போ கருவறைக்கு போனோம்னா இப்போ திருப்பதியில் வந்து எல்லாரையும் தான் விடுறாங்க, அது கருவறை வரைக்கும் தான் போகிறோம், அங்கே யாரையும் போக வேண்டாம்னு சொல்லலையே. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் அது வந்து இஷ்யூ கிடையாது. நம்ம ஒரு பிரச்சனை ஏதாவது கிளப்பணும்னா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிளப்பி விடுவோம், அவ்வளோதான்.